ஸ்ரீ சாய் டிவைன் அண்ட் மல்டிடாஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் பார்க்க போவது மாலை நேரத்தில் சாப்பிடக்கூடிய ஒரு அருமையான ஸ்நாக்ஸ், காரப்பொறி. அதேபோல் காரப்பொறி சாப்பிடுவதால் ஏற்படும் நன்மைகளையும் பார்ப்போம் வாங்க. முதலில் காரப்பொறி செய்வதற்கான பொருட்கள்: பொறி, பொட்டுக்கடலை, நடக்கடலை, மோர் மிளகாய், மஞ்சள் தூள், வரமிளகாய் தூள், பெருங்காய்த்தூள், சீரகம், பொடி உப்பு, எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, பூண்டு. முதலில் வாணலியில் எண்ணெய், கடுகு போட்டு தாளித்து கொண்டு மீதமுள்ள பொருட்கள் அனைத்தையும் போட்டு 2 நிமிடங்கள் நன்றாக வதக்குங்கள். பின்பு பொறியை போட்டு அடுப்பை சன்னமாக வைத்து கலக்க வேண்டும். மொறு மொறு என்று வரும் வரை கலக்குங்கள். பிறகு எடுத்துக்கொள்ளலாம். காரப்பொறி தயார். இப்பொழுது காரப்பொறி சாப்பிடுவதால் ஏற்படும் நன்மைகளை பார்ப்போம். அதாவது பொறி சாப்பிடுவதால் ஏற்படும் நன்மைகள் வாங்க பார்க்கலாம். நெருப்பில் வெந்து தன்னை பெரிதாக்கி கொள்ளும் பொறி சத்துள்ள உணவில் தனித்துவம் பெற்றது. பழங்காலம் தொட்டு அரிசியில் இருந்து தயாரிக்கப்பட்ட சிற்றுண்டி உணவுப் பொருள்தான் பொறி. பொறியை இறைவனுக்கு படையலிடும் முக்கிய பொருளாகவும் இன்றைய நாளில் பலவிதமாக சாட் உணவுகளில் வண்ணமாய் விற்கப்படும் உணவும் பலர் கண்டு உள்ளனர். யாத்திரை சென்று வரும் அனைவருக்கும் ஆலயத்தின் பிரசாதமாக நினைவு உணவாக வாங்கி வருவதும் பொறிதான். வயிற்றுக்கும் உடலுக்கும் பல நன்மை தரும் பொறியை பற்றி தான் நாம் பார்க்கப் போகிறோம். ஆரம்ப காலத்தில் இருந்தே மாலை நேர சிற்றுண்டியாக உண்ணவே இந்த பொறி பயன்படுத்தப்பட்டுள்ளது. இறைவனுக்கு படையிலிட நெற்பொறி மனிதனுக்கு உணவாக அரிசி பொறி என்றும் பிரித்தும் உருவாக்கப்பட்டுள்ளது. சங்க காலத்தில் வேல் வழிபாடு நிகழ்த்தப்பட்ட போது நெற்பொறி வேலின் மீது தூவி வழிபாடு நிகழ்த்தியதாக சங்ககால இலக்கியம் கூறுகிறது. அதனாலேயே முருகன் வழிபாடு தலங்களில் பொறியை பிரசாதமாக வழங்கி உண்டு மகிழ்கின்றோம். மேலும் சில வேல் வழிபாடு உள்ள கோயில்களில் நெற்பொறி தூவும் பழக்கமும் உள்ளது. இதை தொடர்புடைய இந்த பொறியை தான் விநாயகர் வழிபாட்டில் பயன்படுத்தியதாகவும் அருணகிரிநாதர் தன் திருப்புகளில் கூறியுள்ளார். கேரளாவில் உள்ள சபரிமலைக்கு செல்லும் பக்தர்கள் சர்க்கரை கலந்த பொறியை கடவுளுக்கு படையலிடும் பழக்கம் வந்தது. மேடுகளில் உறைந்த இறைவனுக்கு படையிலிட சமைத்த உணவு எடுத்து செல்ல முடியாது. எனவே புதிய நெற்பொறியை செய்து எடுத்து சென்று இறைவனுக்கு படையலிட்டு வழிபட்டோம். பொறி என்பது அரிசியின் மூலம் உருவாக்கும் உணவுப் பொருள். இதற்கென பிரத்யோகமான நெல் வகைகளை பயன்படுத்தப்படுகிறது. மாலை நேர சிற்றுண்டியாய் மசாலா பொறியும் வந்தது. சாட் உணவுகளில் அதிக அளவு பொறி பயன்படுத்தப்படுகிறது. மசாலா பொறி என்றவாறு மஞ்சள் வண்ணத்தில் பல வகையான உணவுகளுடன் இணைந்து இன்றைய நாளில் பொறி சார்ந்த உணவு வகைகள் நிறைந்து உள்ளது. குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவார்கள். பெரியவர்களுக்கும் மிகவும் நல்லது. குழந்தைகள் விரும்பி சாப்பிடும் வெல்லம் கலந்த பொறி உருண்டை ஆரோக்கியமான சிற்றுண்டி வகையையும் சார்ந்தது. இறைவனுக்கு படையிலிட கண்டறியப்பட்ட நெற்பொறி தற்போது மின் எந்திரங்கள் மூலம் சுலபமான அதிகளவு உற்பத்தி செய்யப்படுகிறது. அரிசி பொறியை அன்றாட உணவாக பயன்படுத்தும் மேற்கு வங்காளத்தினர் இன்றும் உள்ளனர். பொறியை சாதாரணமாக நினைத்து விட வேண்டாம். நெருப்பில் வெந்து தன்னை பெரிதாக்கி கொள்ளும் பொறி சத்துள்ள உணவில் தனித்துவம் பெற்றது. அதேபோல் கார்போஹைட்ரேட்ஸ் நிறைய உள்ளதால் அளவாக எடுத்துக்கொள்ளுங்கள். நீரிழிவு நோயாளிகள் அளவாக எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது. தினசரி பொறியை அளவாக சாப்பிடுவதால் ஆற்றலை சேர்த்தல், செரிமானத்திற்கு மிகவும் நல்லது. வலிமை எலும்புகள் பெறவும் பொறியை சாப்பிடலாம். இரத்த அழுத்தம் சீராகும், மூளை வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது, நோய் எதிர்ப்பு மண்டலத்தையும் அதிகரிக்கவும் செய்கிறது.
அதேபோல் பொரியில் வைட்டமின்கள் மற்றும் தாதுக்களும் நிறைந்துள்ளது. பொரியை தினமும் அளவாக ஈவினிங் ஸ்நாக்ஸாக செய்து சாப்பிடுங்கள். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஆளுங்கிற பட்டனை டச் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.